வரும்போது தர்பூசணி வாங்கிட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து செய்யறதுக்கு குடமிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன். குடமிளகாவும் பொட்டேட்டோவும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கிச்சனுக்கு போனவொன்னா மாறுதோ என்னமோ தெரியல, ஆனால் இதுதான் என்னோட இப்போத்தி ரெசிபி. இதுதான் இப்போ நான் மூஞ்ச கழுவிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டின்னர், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டின்னர் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் கடையிலேருந்து வந்தேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து மத்தியானம் என்னென்ன நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். மத்தியானம் வச்சதில் வந்து மீதி குழம்பு கொஞ்சம் இருக்குது, பொரியல் காலி ஆயிடுச்சு, சாப்பாடு காலி, குண்டானே காலியாக இருக்குது. இதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு இருக்குது, தயிர் இருக்குது. மருதாணி என் ஃப்ரெண்டு கொடுத்தா, இன்னும் அரைச்சி வைக்கலை. பழைய ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு வைக்கிறதுக்கு ஜாமான் வைக்கவே இடமே பத்தலைங்க, அதனால தான் வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். நாங்கள் இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருக்கிறோம். நல்லாயிருக்கு ஃப்ரிட்ஜ், இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாமே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கோதுமை மாவு, நம்ம வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் அது போட்டாலும் போடலாம், இல்லை கறி மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் குடமிளகாய், குடமிளகாய் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன், வெட்டும் போது பார்த்துட்டு எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம். நாலு பேருக்கு சப்பாத்தி செய்யணும். நாலு பேருக்கு சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. என் பையனுக்கெல்லாம் சப்பாத்தி ரொம்ப பிடிக்குமா, அதனால் சப்பாத்தி மாவு எக்ஸ்ட்ரா பிசைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் கூட சப்பாத்தி போட்டுக்கலாம். கடையிலேருந்து வந்தோடனே கொஞ்சம் வந்து டிவி கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ஏன்னா வந்தோடனே வேலை செஞ்சால் மூட் அவுட் ஆகி. இது அளவுலாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் எத்தனை சப்பாத்தி வரும்னு அளவு இருக்குல்ல? இதில் ஒரு 10-15 வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உருண்டை போடுறதை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து உருண்டை வந்து இவ்வளோ பெருசு போட்டால் 5 சப்பாத்தி தான் வரும், இவ்வளோ பெருசு போட்டால் 8 சப்பாத்தி தான் வரும், இவ்வளோ பெருசு போட்டிங்கன்னா ஒரு 15 சப்பாத்தி வரும். எவ்வளோ மாவு இது? இது எவ்வளோ மாவுனே தெரியலையே, ஒரு 1/2 கிலோ இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுட வச்சு சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி வந்து அப்படி மெது மெதுன்னு வரும். இந்த மாவு பிசைஞ்சி எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஊறுச்சுனா தான் சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பாத்திரம் நைட்டு தேய்ச்சிடலாமா வேணாமா, தேய்ச்சிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஏற்கனவே சப்பாத்தி போடணும், கிரேவி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. கறி துணி வந்து நீங்கள் வந்து என்கிட்ட எப்படி வெள்ளையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து சமையல் வேலை முடிஞ்ச உடனே என்ன செய்வேன், இந்த சோப்பு மட்டும் நான் தனியாக வச்சுருப்பேன் கிச்சனில். இந்த சோப்பு எடுத்து போட்டு இங்கேயே வச்சு துவைச்சிட்டு காய வச்சுருவேன். அதனால தான் எனக்கு வந்து கறி துணி வந்து கருப்பாக இருக்காமல் இருக்குது. வெண்ணி வந்து லைட்டாக சூடாக ஆனால் போதுங்க, ரொம்பலாம் சூடாகக்கூடாது. எவ்வளோ தேவையோ பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து பிசை பிசைன்னு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, தண்ணி சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வாயில் என்ன இருக்கு? மாவு தூயே ஊட்டுறது இல்லை. இதெல்லாம் அம்மா பிசையும் போது நம்ம எடுத்து வாயில் போடுவோம், தருவாங்களோன்னு உட்காந்துருப்போம் பக்கத்துலேயே, சுட்டு வாங்கினே கொடுப்பாங்க, இந்தா புடி அப்படின்ட்டு. நான் செய்கிற இந்த கிரேவிக்கு வந்து பூரி சுட்டாலும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி சுட்டாலும் சூப்பராக இருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு, கை தான் வலிக்குது, வந்து மூடி வச்சிடலாம். மத்தியானம் சாப்பிட்ட குண்டான், சாப்பாடு குண்டான், எங்கள் வீட்டுக்கார லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனது, அப்புறம் சாயந்தரம் நான் வந்து காஃபி போட்டது, மத்தியானம் சாப்பிட்ட தட்டு, இதான் பாத்திரம்.
அந்த ஒரு ரெட் கலர் கத்தி என்னோடது காணோம் எங்க போச்சு சின்ன கத்தியா இருந்துச்சு அதுவா சின்னதுல இதை விட கொஞ்சம் பெருசு இதுதான் பாத்து அதையும் வளைச்சு வச்சிருக்கீங்க யார் வளைச்சதுன்னு தெரியல கரெக்டா நான் வரும்போது டைம் 8:30 8:30 வந்தேன் 8:30 வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன் சில பேர் வீட்டிலலாம் 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க பசங்களாம் வந்து குழந்தையாக இருக்கும் போது வந்து 8 மணி 7 மணிக்கெலாம் வந்து சாப்பாடுலாம் ஊட்டிடுவேன் நான் இப்போ பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால சரி ஓகே பசிக்கும் போது சாப்பிடுவாங்க வந்து 10 மணி தான் சாப்பாடு டைம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம் சாயந்தரம் கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்கும் இருந்தாலும் சாப்பிட்ணும்ல நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும் எத்தனை உருளைக்கிழங்கு 1, 2, 3, 5 உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் தான் உருளைக்கிழங்கு அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது இது வந்து சும்மா லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது லைட்டாக ஒரே ஒரு விசில் இதில் வந்து கிரேவி பண்ணிடலாம் திருப்பி குக்கர் டபுள் டக்கர் குக்கர் அது சின்ன குக்கர் இதுக்கு கார் மாதிரி திருப்பலையா இது வந்து இப்படி திருப்பிக்கலாம் கிரேவி செய்யறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் 50 மில்லி எண்ணெய் 2 வெங்காயம் 2 தக்காளி 4 பச்சை மிளகாய் இது சோம்புங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போட போகிறது கிடையாது கறி மசாலா தான் போட போகிறோம் இப்போ வந்து இந்த சோம்பு வந்து இதுவாகிடுச்சு பொரிஞ்சிருச்சு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் மிளகாய் போட்டால் சேர்த்து மொத்தமாக சேர்த்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாய் 2 கீரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அவிச்சிடக்கூடாது சும்மா 1/4 ஏக்கர் அவிஞ்சால் போதும் ஏன்னா ரொம்ப அவிச்சா ஒரு மாதிரி கிரேவி ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு குழக்குழன்னு ஆகிடும் வதங்கிறதுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இடியாப்பத்துக்கு வெறும் தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குக்கர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு நல்லா பாருங்க தீயாது சூப்பராக வரும் இது வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுதான் என்றைக்காவது ஒரு நாள் தான் சப்பாத்திலாம் செய்வாங்க டெய்லிலாம் கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஏன்னா கடையிலேருந்து வர்றதுனால கஷ்டப்படுத்த மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி போட்டுருங்க தக்காளி வந்து கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தக்காளி கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் நான் சொல்கிற பக்குவத்தில் வச்சா நான் செய்கிற டேஸ்ட்டு வரும் விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க 2வது விசில் வர்றதுக்கு முன்னாடியா ஆமாம் இப்போ கிட்னி ஸ்டோன் வருது கிட்னி ஸ்டோன் வரதுக்கு முதல் காரணம் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றது தான் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எதுவுமே வராதுங்க உண்மையே சொல்கிறோன்னா கிட்னி ஸ்டோனு அல்சரு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது தண்ணி நிறைய குடிக்கணுங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம செய்யும் போது கிரேவி வந்து ஒரு மாதிரி அப்படியே அழகாக வரும் உங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆளுக்கு வந்து ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க நல்லா இருந்ததுன்னா 5 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டிலலாம் யார் யார் எவ்வளோ எவ்வளோ சப்பாத்தி சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூடி வைக்க வேண்டாமா மூடி வைக்கணும் ஒரே பிஸியாக போயிட்டுருக்குல்ல நல்ல வெங்காய தக்காளி வதக்குங்க நல்ல வெங்காய தக்காளி தானே நல்ல வெங்காய தக்காளி தான் 4 குடமிளகாய் தானே இருந்தது ஒன்று எடுத்து வச்சிடலாம் இப்போ தாகமாக இருக்கா ஏதாவது சில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும் ஆனால் மழை பெய்யுது வெளியே மழை பெய்யுது சில்லுன்னு குடிக்கணுங்கிறேன் எனக்கெல்லாம் மழை டைமில் தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்கும் அப்புறம் ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும் அப்படி ஒரு ஆள் நான் வதக்கும் போதே இப்படி குத்தி குத்தி வதக்கணும் அது என்ன விளம்பரத்துக்கு அப்படி வச்சிருக்க சக்தி மசாலா இவ்வளோ பெரிய கொப்பளங்கிற உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக வந்துருச்சு ஓகேவா இந்த கொடமிளகாவை போட்டுடலாம்
போடு. கரம் மசாலாவே போடு. என்ன போடலாம்? இல்லை அதுக்கு முன்னாடி இந்த கறி மசாலாவை போட்டுடலாம். ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா பொடி நீ அரைக்க மாட்டியோ? ஆ அரைப்பேன் அரைப்பேன், காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இந்த இப்போ வந்து குடமிளகா போட்டுக்கலாம். இந்த குடமிளகா கூட்டு செஞ்சுட்டு நீங்கள் ஒன்றுமே வேணாங்க, இந்த ஆனியன் எடுத்து மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக செஞ்சு பழக்கமே கிடையாது எனக்கு, நிறைய நிறைய செஞ்சே பழகிட்டேன்னா வேஸ்ட்டும் ஆகாது எனக்கு, சாப்பாடும் வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்படி கட் பண்ணி தான் உரிக்க முடியாது. இது நல்லா வேக வச்சோன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தோல் உரிக்க வேண்டிய அவசியம் வராது. இன்றைக்கி ஆனால் சூப்பர் மழைங்க, சூப்பராக இருந்தது. நான் சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தேன்னா மழையில் நினைஞ்சிட்டே தான் வந்தேன். இது அரைவேக்காடு தான் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால தோல் உரியாது உங்களுக்கு. மே மாதம் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா வெயிலே தெரியாது நம்மளுக்கு. ஊர்லலாம் மழை பெய்யலையா? நல்லா வெயில் அடிக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி போன வாரம்லாம் மழை பெஞ்சதுல. இதை வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும், பொடி பொடியாக போட்டாலும் நல்லாயிருக்குங்க. நம்மளுக்கு வாய் எப்படி கேட்குதோ அப்படி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வாய் எப்படி கேட்குது? வாய் எல்லாத்தையும் தான் கேட்கலாம். உங்களுக்கு பொழுதண்டிக்க கேட்டுக்கினே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆஃபர் தான் வெந்திருக்குது. உப்பு இல்லை, உப்பு போட்டியா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி குடித்தா கிட்னி ஸ்டோன் வராது, அப்படி தானே? தண்ணி குடிக்கணும் நல்லா. கடையில் நீ எத்தனை லிட்டர் தண்ணி வச்சுருக்க? நான் தான் 5 லிட்டர் கேன் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் 5 லிட்டர் குடிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் குடிப்பேன். தண்ணி ஊற்றிட்டோம். எவ்வளோ தண்ணி ஊற்றினேன்? பாதி தண்ணி வர குடிச்சிட்டு அளவே தெரியாது. இந்த சொம்பில் அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டேண்ணா? போடல. கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். உப்புன்னு நைட்டு சொல்லக்கூடாது பேர். உப்பு போட போறேன்னா தண்ணி எடுத்து ஊத்துனேன். உப்பு போட்டேன் அப்போ? இல்லை போடல. கொஞ்சம் போல கருவேப்பிலை போட்டுக்கலாம். மழை சாரன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே வெளிய மழை பெஞ்சுன்னு தான் இருக்கும். இதை வந்து இப்படி மூடி வச்சிடலாம் குக்கர்ல. விசில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடும் கிரேவி. எத்தனை விசில்? ஒரே ஒரு விசில் போதும். மாவு வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு மாவு பேசி கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு விசில் போதும், ஆஃப் பண்ணிடலாம். மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கோதுமை மாவுலேயே திரட்டலாம், மைதா மாவு திரட்டணும் நல்லாயிருக்கும். செல்லி உனக்கு எத்தனை சப்பாத்தி? நிமல் உனக்கு எத்தனை? ஒன்று ரெண்டு மூணு நாலு. எங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு நாலா? நாலா அஞ்சு ஆறா ஏழா? நாலு. அஞ்சு கூட ஓகே தான். அஞ்சு சப்பாத்தி ஏன் சாப்பிட்றீங்க நைட்டு? இல்லை திடீர்னு தேவைப்பட்டுச்சு. ஒன்று ரெண்டு மூணு என் பொண்ணுக்கு, ஒன்று ரெண்டு என் பையனுக்கு. அவன் ரெண்டுலாம் சாப்பிடா சும்மா சொல்கிறான். சரி அவனுக்கு ஒரு மூணு, எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி ஓகேவா? உங்கள் வீட்டிலலாம் வந்து நைட்டு வந்து டிஃபன் செய்வீங்களா இல்லை சாப்பாடு சாப்பாடுவீங்களா என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு தாங்க சாப்பிடுவேன் நான். நான் ஏன் குழம்பு வந்து எனக்கு வந்து காலி ஆகுதுன்னா நான் காலையிலையும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் நான், டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன் நான். மூணு வேளையும் சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்யறதுனால சரி கொஞ்சம் சப்பாத்தி சுட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. சப்பாத்தி வந்து டே மெது மெதுன்னு வருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கடலை மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, கட்டி கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ இந்த கடலை மாவு ஊற்றிக்கலாம். பலதரம் முடிஞ்சதா? இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டுடலாம்.
தவா சூடாயிடுச்சு, சப்பாத்தி போட்டுக்கலாம். லைட்டாக ரெண்டு சொட்டு எண்ணெய் தான். சாதாரண டைமே ஊர் அமைதியாகிடும், இதில் மழை டைம் வரும். எல்லாம் 8 மணிக்கெலாம் தூங்கிடும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாருங்க எப்படி போகுது, லேயர் லேயராக வரும் உங்களுக்கு சப்பாத்தி. ஃபஸ்ட்டு பொண்ணு அவள் தூங்க போகிறா, சரியானால அவளுக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது போட்டுட்டேன்னா முடிஞ்சது. பசங்களாம் சாப்பிட்டாச்சிங்க, இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். நானும் எங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் சாப்பிட்ணும், எங்கள் வீட்டுக்கார கேமரா பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்கார தான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன். நான் சூப்பராக இருக்கும். கடையிலேருந்து வந்த உடனே இதாங்க எனக்கு ரொட்டீனாக வேலை. மாவு இருந்ததுன்னா மாவு செஞ்சுருவேன், தோசை ஊற்றிடுவேன். அப்படி மாவு இன்றைக்கி மாவு இருக்கு, ஆனால் பசங்க வந்து மழை வருது, சப்பாத்தி சுட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால சப்பாத்தி சுட்டாச்சு. டெய்லி வந்து இதுதான் என்னோட ரொட்டீனோட வேலையே இதுதான். பாத்திரம் தேய்க்க முடிஞ்சால் தேய்ப்பேன், இல்லைனா படுத்துருவேன். நாளைக்கு காலையில் எழுந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து இதை பார்த்துட்டிங்க, நைட்டு டின்னரோட ரெசிபி பார்த்துட்டிங்க. இதோட நெக்ஸ்ட்டு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.